சற்று முன்னதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது அண்ணாமலை தன் கோவை தேர்தலில் கண்டிப்பாக நிற்கப் போவதில்லை என்றும் தலைவராக பணிகளை செய்யவே நேரம் இருப்பதாகவும் கூறிவரும் நிலையில் அண்ணாமலை லோக்சபா தேர்தலில் கட்டாயமாக இறங்க வேண்டும் என்று பாஜக அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தற்போது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும் நிலையில் அண்ணாமலையை கரூரில் களமிறக்க பாஜக திட்டமிடலாம். ஜோதிமணி அண்ணாமலைக்கு பெரிய டப் கொடுக்க முடியாது. அண்ணாமலை கரூரில் களமிறங்கினால் அண்ணாமலை ஜோதிமணி இடையே போட்டி நிலவும். ஆகவே அங்கே அண்ணாமலை ஜெயிக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளது. அண்ணாமலை நன்றாக செயற்படுகின்றார் என்று மோடி அவரை பாராட்டும் விதமாக டெல்லிக்கு அழைத்து டெல்லி கொண்டு சென்றுவிட்டு அங்கே அவருக்கு எம்பி பதவி ஏதாவது கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டில் தலைவரை மாற்றலாம், அதாவது எல்முருகனை மாற்றியது போல் அண்ணாமலையையும் மாற்ற வாய்ப்பு இருப்பதாக தற்போது பிரபல பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளாராம். இங்கே சீனியர்களுடன் அண்ணாமலைக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே டெல்லிக்கு கொண்டு சென்றுவிட்டு அவருக்கு அமைச்சர் பதவி அல்லது எம்பி பதவி ஏதாவது கொடுத்துவிட்டு இங்கே வேறொரு தலைவரை நியமிக்கலாம் என்று பாஜக தீர்மானம் எடுத்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலை தற்போது பிரியன் தெரிவித்துள்ளாராம். நேர்களே, தற்போது இவர் வெளியிட்டிருப்பதாக வெளியாகி இருக்கின்ற இந்த தகவல் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாயிலாக தெரிவிக்கலாம்.